இந்த குவாமணி ஆட்டம் ஆடினதுக்கா இவ்வளோ அழகான வாட்சி கொடுத்துருக்கா சுவாதி அக்கா? எனக்கு அதில் ஒன்று தாங்கலை. ஐய ஆத்தாடி, நான் தரமாட்டேன், எனக்கு முத முதலா கிடைச்ச பரிசு. சே, நம்மளும் கூட சேர்ந்து ரெண்டு குத்தாட்டம் ஆடி இருந்தா கூட இந்த வாட்சி கிடைச்சிருக்குமே. மாவு மண்டையும் பார்க்க கோணைய மாதிரி இருந்தாலும் வாட்சா வச்சிருக்கேன். நம்ம அவங்கிட்ட பேய் ரெண்டு டான்ஸ் ஆடி வாட்சி கேட்டு பார்ப்போம். ஆண்டி, எங்க வந்துட்டு இருக்கீங்க? தூர போமா, அந்த மாவு மண்டையில கூப்பிடு. மாவு மண்டையா? பரவாயில்லையே, நம்ம பாச புரியுது. பாத்துட்டான் இடந்த கூட சூக்கேஸ் எல்லாம் தள்ளி வாங்கிட்டே. என் உச்சி மண்டையில சுருங்குது. எங்க பாருங்கடி, வித்த காட்டுது மொட்டை. ஐயா பாருங்க, அம்மா பாருங்க, காசு போடுங்க, காசு போடுங்க. ஒன்னா பாக்க இல்ல, கிருங்குது. கிட்ட நீ வந்தாலே டருங்குது, கிருங்குது. யாத்தாடி, அத்தை பாட்டுக்கு பேய் பிடிச்சிட்ட? ஐயா, பிளைட்ல பேய் ஓட்ட ஆட்கள் யாருமே இல்லையே. இந்த மொட்டை கிளடி எதுக்கு இங்க வந்து பேயாட்டம் ஆடிட்டு இருக்கா? சை, கிளட்டு கூட்டங்கள் தாங்க முடியலப்பா. ஹலோ சார், ப்ளீஸ் கம் கம். யா, டெல் மீ. ஐ அம் டான்சிங், ப்ளீஸ் கிவ் மீ தட் காஸ்ட்லி வாட்ச். மீ, ப்ளீஸ் கிவ் மீ வாட்ச். ஸ்டூபிட் ஓல்ட் லேடி. தியாதியில் போகிறவன் மூச்சு இறக்க இறக்க என்ன ஆட்டம் ஆடுன்னு சுப்பிட்டு போகிறானே. உன் வாட்சை நீயே வச்சுக்கோ. நீ 100 ரூபாய்க்கு 4 வாட்சு திட்ட வாங்கி வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு தெரியோ? நீயும் வாட்சும் உன் முறைய பாரு. மனசும் கஞ்சி குடிப்பானா? 4 நாள் சுண்ணாம்புல முக்கி எடுத்த மாதிரி உன் மூஞ்சி இருக்கு. உன் கண்ணாடியை பற்றியே பிச்சை எடுக்கிற மாதிரியே இருக்கு. ஆளும் மூஞ்சியும் பாரு. உன பார்த்தாலே எனக்கு எரிச்சல் எரிச்சலாக வருது. குரங்கு பயல. இங்கே இருங்க பாட்டி, வாட்சு கொடுக்கலன்னு அவரை தப்பாக பேசாதீங்க. பாவம் அந்த மனசன். பாரு கீதா, நீ தலகியில நின்று தண்ணி குடிச்சாலும் உனக்கு தரமாட்டான். ஆமா, நீ சப்போர்ட் அடிக்கியோ சப்போர்ட் சீப்பா குரங்குகளா? என்ன அத்தை பாட்டி, நல்ல நோஸ் கட் ஆயிட்டு நோச காணும். நான் ஒன்னும் ஏஞ்சல் இல்ல, மூக்கு இல்லாம அலையதுக்கு நல்ல மூக்கு முளையுமா இருக்கப்ப. வாட்சி கிடைக்கலங்கிற விரக்தியில எல்லார்ட்டையும் கோவப்படலாமா? பெரிய புள்ளாத வாட்சி, சீமையில் இல்லாத வாட்சி, கோவல நான் வாங்குற வாட்சி. ஹலோ சார், தட் ஓல்டு லேடி திட்டி திட்டி திட்டியோ திட்டி மீன்ஸ் வாட் த ஓல்டு லேடி பேட் வேர்ட்ஸ் யூசிங் யூ. ஐ ஆம் வெரி குட் கேர்ள், ப்ளீஸ் கிவ் மீ வாட்ச். தட் ஓல்டு லேடி ஒன்லி சாபம் விட்டுங்க, சாபம் விட்டு விட்டு போயிங். அதான் வரலல, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசணும்? இவா வேற சார், தட் க்ரீன் கலர் சால் லேடி யூ நோ தட் இழிச்சக்காய் ஈ இழிச்சிங் அண்டு டீத் காட்டிங். தட் லேடி வெரி டேஞ்சரஸ், டோன்ட் ஸ்பீக் தட் லேடி. தட் லேடி பைட் யூ, அடிப்பா கடிப்பா. ஓகே. என்ன இந்த மாவு மண்டைய, என்ன பேசினாலும் அந்த பக்கம் திரும்பிக்கிறான். வாட்ச் வச்சுக்கிட்டு இவன் வர வரத்து இந்த கிளவி திட்டினது கரெக்டு தான். எக்ஸ்கியூஸ் மீ மேம், ப்ளீஸ் டேக் யுவர் ஃபுட். ஐ, ஏரோப்ளேன் அக்கா வந்துட்டாங்க. கொண்டாங்க கொண்டாங்க கொண்டாங்க. பங்கோஸ் பங்கோஸ் பங்கோஸ், ஏரோப்ளேன் பிள்ளை வந்துட்டா. நீ கேட்டியா ஏரோப்ளேன் நர்ஸு? எம்மா, இதா நெட்டா நெட்டான்ல இருக்கா? இதோ ஏரோப்ளேன் பிள்ளைங்க இப்படி நெட்ட நெட்டேனு பிச்சு போட்டிருக்காவோ? அது ஒன்றும் இல்லைக்கா, எதுக்கு தெரியுமா? ஏரோப்ளேன் எப்படி நெட்ட நெட்டேனு நெட்டா நெட்டானு இருக்கிற பையில போடுதாவோ? திடீர்னு ஏரோப்ளேன் ஏதாவது ரிப்பேர் ஆகி வெடிக்கிற மாதிரி இருந்துன்னு வச்சுக்கிடுங்களேன். இந்த நெட்ட நெட்டேன்னு இருக்கிற பையில என்ன செய்யும்னா, கூட நம்மளை மாதிரி ஒரு 2 ஆட்களை இழுத்துக்கிடுமா? இழுத்துட்டு குதிச்சிருங்க மரக்கிளையில கிட்டு, நம்மளை மாட்டி விட்டுட்டு அதுங்களும் தப்பிச்சு நம்மளையும் தப்பிக்க வச்சிரும். யாத்தாடி, கேட்கவே பயமாலாம் இருக்கு, அப்போ வெடிச்சிருமோட்டி. இல்லைக்க, வெடிக்கிற அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது தந்துரும்பத்திலாம் அதுக்கு தான் நெட்டப்பையில போடுதாவோ? நெட்டப்பையில டபக்குன்னு குதிச்சுரும்பத்தில காலே நல்லா நீட்டத்துக்கு இருக்கும். ஒரு மரத்தில் பாதி உயரம் கால் இருந்தாலும் ஒரு மரத்தை டபக்குன்னு பிடிச்சி தொங்கி கிங்கி தப்பிச்சிடலாம்க்கா. அப்போ ஏன்டி நீ இந்த வேலைக்கு சேரல? உனக்குலாம் அந்த வேலை அழகாக கிடச்சிருக்குமே. உன் உயரத்தினால தானே உனக்கு நெட்டவெளின்னு பேரே வந்தது. நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைக்கா, நமக்கு எதுக்கு இதெல்லாம்? நமக்கு நம்ம ஊரில் உட்காந்து கதை பேசவும் பாடு பேசவும் நேரம் கரெக்டாக இருக்கும். அப்படியே எனக்கு வாழ்க்கை பிடிச்சிருக்கு. நம்ம எதுக்கு ஏரோப்ளேனை பறக்கணும், மரத்தில் தொங்கணும்? ப்ளீஸ் மேம், டேக் யுவர் ஃபுட். இழிச்சக்கா, என்னன்னே தெரியல. இந்த பின்னாடி இருக்கிற ஆளு சீட்டு மேலேயே உட்காந்துருக்காருக்கா. சீட்டில் உட்கார மாட்டுக்காரு, மேலே ஏறி ஏறி உட்காந்துருக்காருக்கா. மண்டையில் கிண்டையில் ஏறி உட்காந்துடக்கூடாதுக்கா, பயமாக இருக்குது. ஏ அண்ணன், என்ன சீட்டு மேலே ஏறி உட்காந்துருக்கீரு? மண்டையில கிண்டையில ஏறி உட்காந்துராதீர். உங்கள் சீட்டில் போய் உட்கார வேண்டியதானே. ஏமா, ஏரோப்ளைன் பிள்ளை இதெல்லாம் காக்க மாட்டியா? பள்ளி 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 பள்ளி. ஏய், யார் பள்ள கிண்டல் அடிக்க? பள்ளி பள்ளி பள்ளா, உன் பள்ள பார்த்துருவேன்ப்பா. எக்ஸ்கியூஸ் மீ மேம், டேக் யுவர் ஃபுட். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஐயா, இது என்னது? கீரை பச்சை பச்சை காயாக கொண்டு வச்சிருக்காவோ? ஏ அம்மா, இதுக்கு தான் 7000 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினமாக்கும். பக்கத்தில் என்னது ஒரு துணி வேறு கொடுத்துருக்காவோ? தொடக்கிறதுக்கா வாய் தொடக்கவா? சிஸ்டர், ஃபுட்டு ஃபுட்டு வேணும், நோ வெஜிடபிள். நாங்கள் வந்து ஆடு மாடு கிடையாது. திஸ் இஸ் ஹெல்த்தி ஃபுட், ப்ளீஸ் ஈட்.
என்ன சொல்லிட்டு போகுது? காய்கறியெல்லாம் அவிக்காமலாம் கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்காவோ? இந்த பிளேட்டில் வந்து அடுப்புக்கிட்ட போச்சா பிளேட்டு தீ பிடிச்சிரும்ல, அதனால கொடுப்பாவோ போல. சரி, திங்கிறவங்க தின்னுங்க, மற்றவங்க வைங்க, வேற என்ன செய்ய முடியும்? என்ன இது, மாவு மண்டை எனக்கு மட்டும் கொடுக்கல, நம்ம இதை கொடுத்து நல்ல பேர் வாங்கி எப்படி அந்த வாட்சை வாங்கிட்டு போயிடணும். யூ வாண்ட் மோர்? மோர் வேணும் குடிக்கிறதுக்கு, மோர் இருந்தால் கொடுங்கம்மா, நல்லா இருக்கும், வெயிலுக்கு எதமாக இருக்கும், சென்னலை வேற துறக்க விட மாட்டுக்காளவோ. மோர் வேணும், மோர் மோர். ஏ சுகாதி அக்கா, மோர்னா அந்த மோர் இல்லை, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்கா, வேறு ஒன்றும் இல்லை. எது இந்த சரியாக அவிச்சு எடுக்காத காய்கறியை இன்னும் கொஞ்சம் வாங்கி தங்கணுமா? அவன் மோரையில் தட்டி போடுவேன் தட்டி. ஐயோ, இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது, அவளுக்கு நம்ம பாசம் புரியலை, இல்லைன்னா உங்கள் மேலே கேஸை போட்டு ஜெயிலில் தள்ளிவிடுவாங்க தெரியுமா, பொது இடத்தில் அவமதித்தல்னு. எதுக்கு இல்லாமவோ கேஸை போடுவோ கேஸு? அம்மா, நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவோம். எச்எஸ்மி சார், யூ வாண்ட் சாப்பாடு, ப்ளீஸ் கிவ் திஸ் சாப்பாடு, ப்ளீஸ் டேக் டேக். என்ன இந்த மாவு மண்டைய, என்ன பேசினாலும் திரும்பி பார்க்கா, அப்புறம் அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிறான். ஆள் ஒரு தினசா கோணைய கணக்காக இருந்துக்கிட்டேன், வர வரத்து ஒரு வாட்சை கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு போயிருவேன். ஆளும்பு கொஞ்சம் பாரு, நம்ம சாப்பாட்டு பெரிய ஏஞ்சல் கையில் சாப்பாடு இல்லை, என்ன ஒரு அதிசயம்? எழுச்சா ஆண்டி, எனக்கு வெஜிடபிள்ஸ் அவ்வளோவா பிடிக்காது, அதனால நான் சாப்பிடலை, இன்னும் ஒரு மணி நேரத்தில் கோவா போயிடுவோம், மம்மி கையால் சாப்பிடணும்னு இருக்கேன். ஏட்டி, கெட்டு போனது கொடுத்தாலும் வாயிலள்ளி போடுவிய, நீ வேண்டான்னு சொன்னது உலக அதிசயமாக இருக்குட்டி, அதனால தான் மழை வரப்போகுது மழை. சரி சரி, அவ்வளோ ஏதாவது கிண்டல் அடிக்காம சீக்கிரம் இந்த காய் சூடாக இருக்கும் போதே தின்னுங்கட்டி, 7000 ரூபா கொடுத்துருக்கோம், அதுக்கு ஒரு கொஞ்சம் மட்டும் பிரயோஜனமாக இருக்கணும், வேஸ்ட்டாக துயர தூக்கி போட்டாதியோ. எக்ஸ்கியூஸ் மீ சார், ப்ளீஸ் சிட் டவுன், சிட் டவுன். பல்லே 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 லக்கா பல்லே லக்கா பல்லே. வந்ததுலேருந்து இதை தான் அந்த ஆள் சொல்லிக்கிட்டே இருக்கார், என்ன அர்த்தம்னு தெரியல. பல்லே பல்லேன்னா என்னது, அது ஏதாவது கொடுத்தாது தொலைங்கல, சப்பா சரையாக இருக்கு. மேம், யூ வாண்ட் ஃபுட்? நோ நோ. இந்த பிள்ளைக்கெல்லாம் இப்படி தான் மாப்பிள்ளை கிடைக்குமோ தெரில, அந்த மாவு மண்டைய மாதிரி ஏதாவது நெட்டையாக இருக்கிற நெட்டைக்காலில் தான் பிடிச்சி கட்டி வைக்கணும், உள்ளே இவங்க ரெண்டு புருஷன் கொண்டுகிட்டே இருக்குமோ. பங்கோஸ், உனக்கு கடவுள் மூளையே வைக்கலையோ, ஆ அவன் நம்மளை மாதிரி ஒரு பேசஞ்சர்ட்டே, அந்த பிள்ளைங்க வேலை பார்க்குற பிள்ளை. பாசஞ்சர்னா என்னதுக்க? பாசஞ்சர் இல்லட்டி, பேசஞ்சரு, பேசஞ்சர்னா நம்மளே மாதிரி அவங்களும் ஒரு பயணம் பண்ணுற பயணி. இக்க பயணினா பனைமரத்தில் வரும்லக்க அந்த தண்ணி, அதனக்க பயணி, வேற என்ன பயணிக்கா? கடவுளே முடியல, பங்கோஸ் என்ன விட்டுரு. எக்கா, அந்த பிள்ளை எதுக்கு தெரியுமா அங்கே போய் நின்று நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கு, சாப்பாடெல்லாம் திங்குதாவளா இல்லை வீணடிக்காவளான்னு பார்த்துட்டு, வீண் பண்ணோன்னா இதட்டு தண்டனை கொடுப்பாங்க. பிளேட்டு பற்றியெல்லாம் நம்ம எதுவுமே முடியாதுன்னு சொல்ல முடியாது, என்ன தண்டனை கொடுத்தாலும் வாங்கி தான் ஆகணும். பார்த்துக்கிடுங்க யாத்தாடி, திடீர் தலையில குதிக்க குதிக்க வச்சுட்டாவோன்னா அம்மா எதுக்கு வம்பு? தின்னுங்கட்டி தின்னுங்க, காயாக இருந்தாலும் சரி என்ன வேணாலும் சரி, அது என்னது ஆப்பாயில் முட்டையெல்லாம் கொண்டு வச்சிருக்காவோ, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, முழுங்கிருவோம், வேற வழியே இல்லை. பல்லே 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 பல்லே. அம்மா, இந்த ஆள் வேற பாடிக்கிட்டே கிடக்காமா, கொண்டையில ஏறி உட்காந்துருவானோன்னு பயமா இருக்கு. படம் எப்போ போடுவாவோ, ரொம்ப நேரமா சீட்ல வந்து உட்காந்துருக்கோம், படம் ஆரம்பிக்கிற மாதிரியே தெரியலையே, என்னாச்சுக்கா? எக்காவும் படம் கிடையாது, ஏரோப்ளேன் பறக்கும், பறக்க பறக்க தோணுதே, பாஞ்சி பாஞ்சி ஓடுதே, ஓ மூஞ்சில தான் குத்தணும்ப்பா, அவன் பேசினாலே உனக்கு புரிய மாட்டுக்கு. ஆ சரிக்கா, இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு படம் போடுதா அவ்வளோ. ஆ சரி சரி. மம்மியை பார்த்த உடனே மம்மி காலில் விழுந்து அழுது மம்மியை எப்படியாட்டும் சமாதானப்படுத்திடணும், போகும்போது மம்மியோட தான் போகணும், நான் ஆரஞ்சு மண்டையை மம்மி மூணு பேரும் ஒரு வீட்டில் இருக்கணும். ஆமாம், இந்த டேடியை பக்கத்துலேயே வரவிட்டுறவே கூடாது, ஒத்தையிலே கிடந்து சாவட்டும். நிறைய செலவு பண்ணி இந்த அக்காவை பார்க்க போகிற சாக்லின் அக்காவை என்ன சொல்லுதா அவ்வளோ தெரியல, மவ மேலே உள்ள கோவத்தை நம்மளையும் காமிச்சு நம்மளையும் விரட்டி விட்டாவோன்னா என்ன செய்ய? என்ன செய்ய, குழுக்காரன் பைசாவை எடுத்துகிட்டு வந்திருக்கோம், குழுக்காரங்கிட்ட அடி வாங்கி சாவ வேண்டிதான், இல்லைன்னா ஊரை விட்டு ஓட வேண்டிதான். சும்மா இருங்க, சிரிப்பு கட்டாதியோ? சிரிப்பாவா இருக்கு, எனக்கு பயமாலாம் இருக்கு, குளுக்காரனுக்கு ரூபா அடைக்கணும், சாக்லேட் நம்ம அம்மா கூட சேர்க்கணும், என்னதான் செய்ய போறோமோ, சரி பொறுத்திருந்து பாப்போம்.